வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் நாள் ரெண்டு பேருமே இப்படி நடக்கும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க கேத்லின் பக் நாற்பத்தி மூணு வயசு அவங்க ஒரு ஸ்கூல் பஸ்க்கு டிரைவராக இருக்காங்க பெட்ஸி ஆறு வயசாச்சு ஒன்றாவும் படிக்கிறாங்க அவங்க அம்மா பள்ளிக்கூடம் அனுப்பிட்டு வேலைக்கு போயிடுவாங்க பெட்ஸி மதியானம் ஒன்றரை ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு பேருந்து விட்டு இறங்கி மறு பக்கம் சாலை ரோட்டினுடைய மறுபக்கம் இருக்கிற வளர்ப்பு தாய் இருப்பாங்க கிட்ட போனோன்னே வளர்ப்பு தாய் சாயந்தரம் ஐந்து மணி வரைக்கும் வச்சுட்டு இருந்து அவங்க அம்மா வந்ததுக்கப்புறம் விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க இப்படி தான் பெட் நாளும் போயிட்டுருக்கு டிரைவர் கேத்லின் பக் தன்னுடைய மாத வருவாய் வருவாயில் பிள்ளைகளை காப்பாற்றிட்டு ஒரு நேர்மையான திறமையான ஒரு பெண்மணி குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற ஒரு காமன் மேன் ஒரு சாமானிய பெண்மணி என்னாச்சு அன்றைக்கி வழக்கம் போல் அந்த நிறுத்தத்தில் வந்து வண்டி நிற்கிது நார்த் ஈஸ்ட் நூற்றி எழுபத்தி ஒன்றாவது தெரு ஒரு பத்து குழந்தைகள் இறங்கிடுறாங்க பதினோராவது குழந்தையாக பெட்ஸியும் இறங்குறா இறங்கின உடனே குழந்தைகள்லாம் மறுபக்கம் போகிறவங்க போகிறாங்க அதாவது பேருந்துக்கு முன்னாடி வலது பக்கத்தில் இறங்கி முன்னாடி கடந்து மறுபக்கத்தில் இருக்கிற வளர்ப்பு தாய்கிட்ட போகணும் மற்றவங்க ஒரு நாலு ஐந்து குழந்தைகள் நேராக போயிடுறாங்க நான்கு ஐந்து குழந்தைகள் முன்னாடி திரும்பி மறுபக்கம் போகிறாங்க இவங்க பார்க்குறாங்க கண் பார்வைக்கு எல்லோரும் போயிட்டாங்க கண்ணாடிகள் ரியரர் மிரர் அப்படின்னு சொல்கிறது அதுகளில் பார்க்குறாங்க எல்லாம் ஆல் கிளியர் வண்டி புறப்படுது ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த பேருந்துக்கு முன்னாடி ஒட்டியே இந்த ஆண்டர்சன் லீ நடந்து போயிருந்திருக்கா அவள் ஆறு வயது சின்ன குழந்த அந்த பேருந்துனுக்கு முன்னாடி போகும்போது அந்த பே பேருந்து உயரத்துக்கு தெரியவே இல்லை இவங்க நல்லா பார்த்துட்டு தான் வண்டி எடுக்கிறாங்க ஆனால் மறுபக்கத்தில் இருந்த இடது பக்கத்தில் இருந்த சக்கரத்தில் பெட்சி மாட்டிக்கிறான் வண்டி மேலேயே ஏறி போயிடுச்சு அப்புறம் இன்னும் அப்படின்ட்டு டப்புன்னு வண்டி நிறுத்தி இறங்கி பார்க்குறாங்க குழந்தை இந்த மாதிரி உடனே ஆம்புலன்ஸ் வர வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க பாதி வெளியிலேயே பெட்சி விடைபெற்று கொண்டாள் ஆறு வயது தான் ஆச்சு ஒரே பரபரப்பு இது மாதிரி பள்ளி மாணவி மேலே வண்டி ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே மக்கள் கூடி கொந்தளிப்பு போராட்டம் எப்படி ஒரு டிரைவர் எப்படி இப்படி செய்யலாம் ஒரு குழந்த மேலே பச்சிலம் குழந்த மேலே இப்படியெல்லாம் நடக்கலாமா அப்படின்னு அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க வருத்தம் துயரம் கோபம் இப்படி மறுபக்கம் இந்த கேத்லின் பக் நான் என்ன வேணும்னா செய்தேன் இது என்ன என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க அழறாங்க மக்கள் கோபமாக இருக்காங்க நான் என்ன பாவம் பண்ணேன் ஏன் எனக்கு இது இப்படி நடந்துச்சு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் அவங்களும் அவங்களை சார்ந்தவங்களும் சொல்லோன்னா துயரத்துக்கு ஆட்படுறாங்க அப்புறம் காவல்துறை வந்து பார்க்குது ஏன்னா பேருந்துகளில் அதுவும் பள்ளி பேருந்துகளில் கூடுதல் கவனத்தோடு தான் பெரும்பாலான நேரங்களில் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஆய்வு செய்கிறாங்க என்னெல்லாம் நடந்தது என்ன நடந்தது அந்த கண்ணாடிகள்லாம் வந்து இயங்குதா எங்கே வந்து நின்றுது குழந்தையினுடைய உயரம் என்ன எல்லாம் பார்க்குறாங்க இந்த கேத்லின் பக் அவங்க எந்த மாதிரியான மனநிலையில் இருந்தாங்க ஒரு வேகமாக ரெக்லஸ்ஸாக பொறுப்பில்லாதனமாக இருந்தாங்களா அப்படின்னலாம் மற்றவங்ககிட்ட பேசுகிறாங்க பேசினா அந்த அம்மா அமைதியாக ஒரு நாற்பத்தி மூணு வயது பெண்மணி எப்படி இருப்பாங்க அமைதியாக தான் இருந்தாங்க ரொம்ப பொறுப்பாக மெதுவாக கவனமாக தான் வண்டியை ஓட்டுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ எங்கே தான் தப்பு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க காவல்துறை முடிவாக அந்த அம்மாவுக்கு நூற்றி இருபத்தெட்டு வெள்ளி ஒரு சின்ன அபராதம் போட்டதோட சரி அந்த அபராதமும் எனக்கு சரியில்லை நான் எந்த விதமான தவறும் செய்யலை அப்படின்னா அவங்க நீதிமன்றத்துக்கு போய் அதை எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற அளவில் காவல்துறை முடிவுக்கு வருது போராட்டம் கொந்தளிப்பு மீண்டும் வெகு வேகமாக உருவெடுக்குது என்ன இது பொறுப்பு இல்லாததுனா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த குழந்த மேலே இப்படி ஆயிருக்கு வெறும் நூற்றி இருபத்தெட்டு ரூபாய் போட்டால் ஆச்சா அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லி கொந்தளிப்பு இந்த பிரச்சனை நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றம் எல்லாவற்றையும் கண்கொண்டு ஆராயிது பத்தாண்டு காலம் கேத்லின் பக் ஏற்கனவே வண்டி ஓட்டியிருக்காங்க சின்ன ஒரு இது கூட கிடையாது பிரச்சனை கூட கிடையாது அவ்வளோ ஒரு பொறுப்பாக தான் ஓட்டியிருந்திருக்காங்க ஆகவே பத்தாண்டு காலம் என்பது ஒரு நெடுங்காலம் அந்த பத்தாண்டு காலத்தில் ஒரு சின்ன முறைகேடு கூட இல்லாமல் ஒரு பெண்மணி இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் ஒரு பொறுப்பு தனமாக செயல்படுறதுக்கு ப்ராபபிலிட்டி வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு நீதிபதிகள் அஞ்சு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிசைறாங்க அப்புறம் அந்த அம்மாவோட சூழ்நிலையை பார்க்குறாங்க அந்த அம்மா உறக்கம் இல்லாமல் துடித்து போயிடுறாங்க ஐயோ ஒரு குழந்தை செத்துப்போச்சே அப்படின்னு சொல்லி நம்மனால ஆகிப்போச்சே அப்படின்னு அந்த அம்மா தூங்காமல் அந்த அம்மாவுக்கு மன உளைச்சல் அது இப்படி ஊரே நம்மளை வந்து கோபமாக இருக்கு அப்படிங்கிற துயரம் அஞ்சு நீதிபதிகளும் மனதாக அந்த அம்மாவை பார்த்து பரிதாபப்படுறாங்க வாழ்நாள் பூர இந்த அம்மா இனி குற்றவாளியாகவும் ஒரு மனச்சுமையாகவும் இருக்கணும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணின்றது மட்டும் இல்லை அவங்களுக்காக ரொம்ப பரிதாபப்படுறாங்க அவங்க ஷீ இஸ் ஆல்சோ விக்டிம் ஷீ இஸ் கோயிங் டு பி பாத் பை தீஸ் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் ஹர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிறாங்க நீதிபதியை அதே நேரத்தில் ஆய்வாளர்கள் ஆய்வு செய்கிறாங்க சரி இது எதிர்பாராத விதமாக எப்படியோ மனித சக்திக்கு அப்பாற்பட்டு இது நடந்து போச்சு ஆனால் இன்னொரு குழந்தை இந்த மாதிரி ஆகக்கூடாது நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துகிறாங்க அமெரிக்காவில் இந்த மாதிரி எந்த ஒரு அகால மரணம் ஏற்பட்டாலும் உடனுக்குடனே பதிவு செய்யப்படுது பதிவு செய்யப்படுறது மட்டும் கிடையாது இன்னொரு தடவை இன்னொரு முறை அது நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படுது அப்படிதான் இதுவும் ஆராயப்படுது அப்போ குழந்தைகள் இறங்கின உடனே அந்த பேருந்தை ஒட்டி முன்னாடி கடந்து போனால் டிரைவரோட பார்வைக்கு வர்றது கிடையாது வர்றக்கு வாய்ப்பும் இல்லை அப்படி இருக்கும்போது இது மறுபடி மறுபடியும் நடக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் தான் ஒரு பொறியாளர் ஒரு யோசனையை கொண்டு வர்றார் என்ன அப்படின்னா வண்டி நிறுத்தி கட்டாயம் கதவுகள் இருக்கணும் கதவுகள் இல்லாமல் பள்ளி பேருந்து இருக்கக்கூடாது அந்த கதவை திறக்கும் பொழுது உங்களுக்கு முன்னாடி ஒரு கிராசிங் பார் அப்படிங்கிறது முன்னாடி வந்து ஒரு குச்சி மாதிரி ஒன்று வரும் அது பேருந்தினுடைய முன்பக்கத்திலிருந்து ஆறு அடி ஐந்து அடிக்கு அப்படி முன்னாடி நீண்டு கொண்டு இருக்கும் அப்போ சாலையை கடக்க முற்படும் மாணவர்கள் பேருந்தின் முன்பக்கத்திலருந்து அஞ்சடி தள்ளி தான் நீங்கள் சாலையை கடக்கலாம் க்ராஸ் பண்ணலாம் அப்போ அஞ்சடிக்கு முன்னாடி அவங்க பண்ணும் பொழுது டிரைவர் கண்ணுக்கு நல்லா தெரியும் போகிறது அப்புறம் ரெண்டாவது அப்படியே டிரைவர் வண்டியை எடுத்தாலும் கதவை சாத்தாமல் எடுக்க முடியாது கதவை சாத்தி அந்த பார் மறுபடியும் பழைய நிலைக்கு வரும் வர்றதுக்கு ஒரு மணித்துளி ஆகும் அதுக்குள்ளே அவங்க இருக்கிறக்கு வாய்ப்பே இல்லை கடந்து போயிடுவாங்க இப்படியான ஒரு வடிவமைப்பை அவங்க கொண்டு வர்றாங்க கொண்டு வந்தது மட்டும் இல்லாத அதை வெள்ளோட்டம் விட்டு பார்க்கும் பொழுது அருமை இனி வந்து இப்படி ஒரு நிகழ்வு இப்படி ஒரு அகால மரணம் நம்மளுக்கு நடக்காது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க உறுதிப்படுத்துறது மட்டும் இல்லை அமெரிக்காவில் எந்த ஒரு மேம்பாட்டு நிகழ்வு மாற்றம் நடந்தாலும் அதை உடனே நாடு முழுமைக்கும் அடுத்த நாளே செயல்முறைப்படுத்துகிற அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒவ்வொரு மாகாணம் ஒவ்வொரு பல நூறு கவுண்டிகள் இருக்கும் அவங்களுக்குள்ள அந்த கோஆர்டினேஷன் ஒருங்கிணைவு இருக்கு அப்படிதான் இந்த பேருந்தினுடைய முன்னாடி இருக்கிற அந்த ஒரு குச்சி மாதிரி இருக்கு பாருங்க சட்டம் அது பெட்சி பார் அப்படின்னு அந்த குழந்தையினுடைய நினைவாகவே அது பொருத்தப்பட்டு இன்று அமெரிக்காவில் பல லட்சக்கணக்கான பள்ளி பேருந்துகள் இருக்கு ஒவ்வொரு பேருந்துலேயும் அந்த பெட்சி பார் கிராசிங் பார் கிராசிங் ஆம் அப்படின்னு சொல்கிறது அது பொருத்தப்பட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் பள்ளி பேருந்து வந்து நின்ன உடனே மஞ்சள் வண்ண விளக்குகள் எரியும் அப்புறம் கதவை திறக்கும்போது அது சிவப்பாயிரும் யாரும் பேருந்து கடக்க முடியாது கடக்கக்கூடாது சட்டப்படி ஏன்னா விளக்கு சிவப்பு விளக்கு எரியுது அப்புறம் கதவை திறக்கும்போது அந்த கிராசிங் ஆம் நீண்டு கொண்டு வரும் கதவை திறந்த உடனே குழந்தைகள் இறங்கி அந்த ஆம் கடந்து அப்புறம்தான் போகலாம் இப்படித்தான் அமெரிக்காவில் இன்னொரு மரணம் நிகழக்கூடாது அப்படிங்கிறது முனைப்பாக கடைபிடிக்கப்பட்டு வருது Signing off.